Hello students, in this we are going to talk about the same thing. We are going to talk about the same thing. So, we are going to talk about the same thing. அப்ப முதல் எழுத்து ஒன்று போல் வருவதற்கு மோனை என்று பெயர். பாருங்கள், அரியாய்
ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க கடல் என்ற பாடலின் பயிற்சி வினாக்கள் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக பெருமை பிளஸ் கடல் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பெருங்கடல் கருங்கடலே என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கருமை பிளஸ் கடலே திரை என்ற சொல்லின் பொருள் அலை மழை பெய்வதற்கு காரணமாக இருப்பது கடல் அடுத்த கவனிங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக பாருங்க எல்லை அள்ளும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருக்கு சரிங்களா பொங்கு எங்கும் இங்கு ஒரே போல இருக்குது திரைகளோ நிறைதாமோ ரை இங்கு ரை சரிங்களா அடுத்து பாருங்க முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக அள்ளும் அழுப்பும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை மலைக்கு மதித்து ம மாம் விலைக்கொள் விளையாட வி வி சரிங்களா அடுத்து பாருங்க வினாக்களுக்கு விடையளிக்க கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை இரண்டாம் கேள்வி பாடலின் பொருளை உம் சொந்த நடையில் எழுதுக பாருங்க கடல் நமக்கு அளிக்கும் வளங்கள் யாவை மீன்கள் முத்துக்கள் சிப்பிகள் பாடலின் பொருளை உம் சொந்த நடையில் எழுதுக பெருங்கடலே நீ இரவு பகல் உறங்காது அலைவீசி ஓய்வில்லாமல் இருக்கின்றாய் அலைகள் குதிரைகள் அணிவகுத்து வருவது போல் உள்ளது அலையோசையா இடியோசையா என ஐயம் எழுகின்றது அலைகள் மீன்கள் சிப்பிக்கள் முத்துக்கள் ஆகியவற்றை கொண்டது கடல் பூமியில் மழை பெய்யவும் மழைநீரை தேக்கும் களமாகவும் கடல் விளங்குகின்றது ஆகவே உன் பெருமைகளை சொல்ல வல்லவர்கள் யாரும் இல்லை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ டிஸ்கஸ்ல பார்க்கலாம்